அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் கெமிஸ்ட்ரியோட ஃபைனல் ஆன்சருக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த எக்ஸாம் டேட் பாருங்கள், டிசம்பர் 10, 2021. அப்போ இந்த எக்ஸாம் நடந்து அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அப்ஜெக்ஷனில் டோட்டலி 112 கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலி 150 கொஸ்டின்ஸ் தான். அந்த 150 கொஸ்டின்ஸில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் 112 கொஸ்டின் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 112 கொஸ்டின் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணதில் 17 கொஸ்டினுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ அந்த 17 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் ஏயில் அதுக்கப்புறம் பார்ட் பியில் இந்த ரெண்டுலேயும் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸுக்கெலாம் மார்க் கொடுத்துக்கிறாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸுக்கெலாம் ஸ்டார் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வாட் வே த மேக்னிடியூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் எரர்ஸ் ரிலேட்டட் டு த சைஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சாம்பிள். அப்போ இதுக்கு வந்துட்டு கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இண்டிபெண்டன்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஏஆர்சி. அப்போ ஏ இல்லைனா சி, நோ சேஞ்ச். அப்போ இந்த ரெண்டில் எது ஆன்சர் போட்டாலும் உங்களுக்கு மார்க் கிடச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின், அதாவது இந்த மாஸ்டர் ஆன்சர் கீழே 7th கொஸ்டின், த சீக்வன்ஸ் ஆஃப் அயன் மூவ்மெண்ட் இன் டிஎல்சி யூஸிங் சிலிக்கா இஸ். அப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்திங்கன்னா இந்த டி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு மார்க் கொடுத்துருக்கோம். அதேபோல் அடுத்தது மாஸ்டர் கீழே 20 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 20, பிஹெச்பி பாண்டின் டைபோரேன் இஸ் ஃபார்ம்டு பை sp3(1)(1)(sp3)(0). அப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த சி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஆன்சர் ஏ கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஏ கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மார்க் வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் 26th கொஸ்டின், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜான்-டெல்லர் எஃபெக்ட். அப்போ எதுலன்னு கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக இந்த ஆப்ஷன் பி கொடுத்துருந்தாங்க, D7, D8, D9. இப்போ இதில் ஃபைனல் ஆன்சர் கீழே ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. அப்போ எந்த ஆன்சர் சூஸ் பண்ணாலும் இதுக்கு மார்க் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 54th கொஸ்டின், நவனகல் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் அன் அரோமேட்டிக் ஆல்டிகேட் அண்ட் அன் ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெத்திலாமின், அனிலின், ஆசோல், பிரிடின். இதில் வந்துட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக பிரிடின் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் ஏபிஆர்டி. அப்போ இந்த மூணில் எந்த ஆப்ஷன் நீங்கள் போட்டிருந்தாலும் இதுக்கு மார்க் வளர்ந்துருக்கும். 55th கொஸ்டின் பாருங்கள், ஹைட்ரஜனேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரானே நிக்கல் கிவ்ஸ் சைக்ளோப்ரோப்பேன், என்புரோப்பேன், ஈத்தீன், மீத்தேன், அதுக்கப்புறமா ஈத்தைன் அண்ட் ஈத்தீன். இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக என்புரோப்பேன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஏஆர்பி. ஏ ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்டு தான், பி ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்டு தான். இந்த ரெண்டில் சூஸ் பண்ணியிருந்தாலும் மார்க் 1 மார்க் உங்களுக்கு கிடச்சிருக்கும். 56th கொஸ்டின், வாட் வில் பி த CO ஸ்ட்ரெச்சிங் பேண்ட் இன் IR CH2 CH3 compound upon 1700 centimeter inverse 1780 1710. அப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக 1680 கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஏஆர்சி. ஒன்று ஏ போட்டுக்கணும், இல்லைனா சி போட்டுக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டிருந்தாச்சுன்னா ஒரு மார்க் கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஆசுலின் இஸ். அப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக 0.8 கொடுத்துருந்தாங்க அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே. இப்போது இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு மார்க் வளர்ந்துருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 71, தி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபார் 3s எலக்ட்ரான் இன் சல்ஃபர் இஸ். அப்போ கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு அந்த டென்டேட்டிவில் 5.45 கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே சி 6.5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 78th கொஸ்டின், in any reversible reaction the forward as well as the backward reaction must be the dash order. அப்போ இதில் 3rd, 2nd, 1st, 0 கொடுத்துருக்காங்க. அப்போ டென்டேட்டிவில் இந்த சி ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் ஆன்சர் கீழே ஸ்டார். எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு மார்க் உண்டு. அடுத்தது 106, காஞ்சி வைகுண்ட பெருமாள் டெம்பிள் புல்டுவை ராஜசிம்மன், சிம்மவர்மன், நந்திவர்மன், சிம்மவிஷ்ணு. அப்போ இதில் அந்த டென்டேட்டிவில் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே சி நந்திவர்மன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க். அப்போ இந்த பார்ட்டியில் டோட்டலி 11 கொஸ்டின் இருக்குது. அப்போ அந்த 11 கொஸ்டினில் 4 மார்க் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஏன்னா அது வந்துட்டு ஸ்டார் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மார்க் கிடச்சிருக்கும். ஓகே, அப்புறமா ரிமைனிங் 7 கொஸ்டின் இருக்குது. அது கரெக்டான ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணியிருந்தால் தான் அதுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அப்போ இதில் பார்ட் பியில் பாருங்கள், 8th மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் 8th கொஸ்டின் பார்ட் பியில் ஃபிஷன் ப்ராசஸ் ஆஃப் uranium-92-235 by neutron without accelerated state, how much neutron released? அப்போ இதில் 2.5, 3, 4, 6. அப்போது டென்டேட்டிவில் வந்துட்டு 2.5 கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஏஆர்பி ஒன்று ஏ போட்டிருக்கணும், இல்லைனா பி போட்டுக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. அடுத்தது ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நிக்கல் H2O6 3+ அண்ட் CU H2O6 2+. அப்போ இதில் ஆல் NiO bond lengths are equal whereas CuO equatorial bonds are shorter than CuO axial bonds. இப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக எதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஏ கொடுத்துருந்தாங்க, ஏ ஆப்ஷன். இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே NiO equatorial அண்ட் CuO equatorial bond length are shorter than NiO axial அண்ட் CuO axial. இதுதான் கரெக்ட் ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 12th கொஸ்டின், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ் இன் ஃபெரோசின். அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க, எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு மார்க் உண்டு. அப்போ பார்ட் ஏயில் ஏற்கனவே 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்ட் பியில் இது 1. அப்போ 4 + 2 6 மார்க் ஆச்சு. அடுத்து ஒரு ஸ்டார் இருக்குது. அப்போ 6 + 2 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸ் எல்லாருக்குமே அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். த கேட்டலிஸ்ட் யூஸ்ட் ஃபார் த ஆக்சிடேஷன் ஆஃப் எத்திலின் டு அசிட்டால்டிஹைட் இஸ். அப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக CO2 CO8 கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபைனல் ஆன்சர் கீழே ஸ்டார் கொடுத்தாச்சு. இப்போ இது வரைக்கும் 8 மார்க்கு எல்லாருக்குமே காமனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்தது 18th கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். அப்போ இதில் இந்த டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக C ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே C இல்லைன்னா D, இந்த ரெண்டில் எது மார்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி கொஸ்டின், த ஃபிகாசிட்டி ஆஃப் எ கேஸ் இன் எ மிக்சர் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் இட்ஸ் ஃபிகாசிட்டி இன் த பியூர் ஸ்டேட் அட் த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர். திஸ் இஸ் கிப்ஸ்-ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட், லூயிஸ்-ரேண்டால் ரூல், ஹென்ரிஸ் லா, பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவாக லூயிஸ்-ரேண்டால் ரூல் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே இந்த சியும் கொடுத்துருக்குறாங்க. பி ஆர் சி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மார்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் வந்திருக்கும். அப்போ இந்த பிஆர்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த பார்ட் ஏல பார்த்திங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ 11 கொஸ்டின்ஸ். அப்போ அந்த பார்ட் ஏல டோட்டலி 11 கொஸ்டின் வந்து மாறி இருக்குது. அப்போ அந்த 11ல் 4 கொஸ்டின் வந்துட்டு ஸ்டார் போட்டிருக்குறாங்க. அப்போ 4 மார்க்ஸ் எல்லாருக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே போல் இந்த பார்ட் பியில் பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்துட்டு 6 கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பார்ட் பியில் டோட்டலி 6 கொஸ்டின் சேஞ்ச் ஆகிருக்குது. இதில் 2 கொஸ்டின் ஸ்டார். அப்போ 2 × 2 வந்து 4. அப்போ இங்கே ஒரு 4 மார்க், இங்கே ஒரு 4 மார்க்கு. அப்போ டோட்டலி 8 மார்க்ஸ் வந்து எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா அந்தந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்திருக்கும். அப்போ இந்த பார்ட் ஏல ஒரு 11, இதில் ஒரு 12. அப்போ டோட்டலி 23 மார்க்ஸ். அப்போ இந்த 23 மார்க்ஸில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.